ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ரொம்ப சுவையாக ஒரு வாட்டி முட்டை பொரியல் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பரான முட்டை பொரியல் செய்ய 8 முட்டை உடச்சி ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கார தேவைக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சக்தி கறி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் தூள் அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுக்கும், அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் சூடுபடுத்துங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடே இருந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீலவாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க, எடுத்து போட்டு சாப்பிட்லாம். வெங்காயம் பதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10-15 செகண்ட் கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3-4 நிமிஷம் கலந்து விடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. முட்டை பாதியளவு வேகட்டும். உடனே கலந்து விட்டிங்கன்னா பொடி மாஸ் மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் கிடைக்கும். நல்லா பழுத்த ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் இந்த பொரியலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நேரம் மாறிடுச்சு, முட்டை ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இந்த சமயம் பார்த்து கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா முட்டை பொருள் ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். முட்டை நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முட்டை வெந்த பிறகு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா 1-2 நிமிஷம் பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சு. அருமையான ரொம்ப ரொம்ப சுவையான சிம்பிள் முட்டை பொரியல் சாப்பிட தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்ரீராம் சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.